ஸ்டோரா திரு ரவிக்குமார், இந்தியா கூட்டணி வந்து ஒரு கற்பனையான எதிர்பார்ப்புலேயே இருக்கீங்களோ? ஏன்னா நவநீத் சொல்கிறாரு, எங்கெங்கே உங்களுக்கு கூடுதலான எண்ணிக்கை வரப்போகுது, அடுத்து வரப்போகக்கூடிய எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் தன்னுடைய எண்ணிக்கையை ஸ்கேல் அப் பண்ண முடியாது அப்படின்னா பிஜேபி ஏன் பதற்றம் இருக்க போகுது, என்ன பிரச்சனை, ரொம்ப கூலாக போக முடியுமேங்கிறாரு. அவங்க கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதனால் பாஜகக்காரர்கள் கொஞ்ச நாள் கனவில் இருக்கட்டும். ஏன்னா அந்த அவுட்கோயிங் பிரைம் மினிஸ்டர் வந்து தினம் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னாவே என்ன நிலையில் அந்த கூட்டணி இருக்கிறது என்பது தெரியும். இன்னும் 160-164 சீட்டு இருக்குது. அதில் எங்கே வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஹரியானாவில் ஓட்டு கேட்க போக முடியுதா இவங்களோட கேண்டிடேட்டால் அப்படிங்கிறத இவங்க சொல்லணும். இன்றைக்கி அங்கே இருக்கிற மாநில அரசே கவிழ்ந்து அதன் பெரும்பான்மையை இழந்துடுச்சு, இன்றைக்கி தொங்கிகிட்டு இருக்குது. அது அக்டோபரில் தேர்தல் வரப்போது அதுக்கு முன்னே அதுக்கு வேறு ஆட்சி மாற்றம் வருமா என்னங்கிறத இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு அங்கே வந்து எப்பயோ பெரும்பான்மை போயிடுச்சு அங்கே இருக்கிற மாநில அரசுக்கு. அது அவங்களுக்கெல்லாம் தெரியும், இங்கே பேசுகிறவங்களுக்கு தெரியும். அங்கே 10 சீட்டு போன தடவை எடுத்தாங்க, இந்த தடவை அதே இதை வந்து எதிர்கட்சிகள் காங்கிரஸ் ரிப்பீட் பண்ண போகுது. அங்கே பிஜேபி 0 சீட்ஸாக வரும் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி ஏற்கனவே பீகாரில் வந்து என்ன 39 சீட் எடுத்தாங்க என்டிஏ கூட்டணி. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு, அதே இது அப்படியே இந்த பக்கம் அந்த சீட்டு வரப்போகுது, அதுதான் நடக்குது. மகாராஷ்டிராவில் 48 இவர்களுக்கே கிடைக்குதுன்னு யாரோ அவருக்கு தனியாக தெரிஞ்சவங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு. அப்படி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் கூட 10 சீட்டு நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லுவார். இப்படி சொல்கிற இதுக்கு பின்னால் என்ன லாஜிக்கை நம்ம இங்கே பார்க்க முடியும், வேறு ஒன்றுமே இல்லை. அது மகாராஷ்டிராவில் பெரும்பான்மை பெறப்போகிறது, அங்கே வந்து இந்தியா கூட்டணி தான். எனவே இங்கே வந்து ஆட்சி அமைக்க போவது இந்தியா கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெரிய வேதனை என்னென்னா, பிரதமர் தான் வந்து எந்தவித கூச்சமும் இல்லாமல் பொய்களை சொல்கிறாருங்கிறது மட்டும் இல்லை, அவரை ஆதரித்து பேசுகிறவங்களும் எந்த கூச்சமும் இல்லாமல் பொய்களை சொல்கிறாங்க. இன்றைக்கி மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, அது அமைந்தால்னு சொல்ல, ஆட்சி அமைக்கும், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது, அதற்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தரப் போகிறோம் என்று அவங்க சொல்கிறாங்களே ஒழிய, ஒரு வேளை அமைஞ்சதுன்னா அப்படி இல்லை பிஜேபி தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு கூட அடுத்தது சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி முன்னேறுவது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாருங்க தலைப்பு, இது யார் முன்னேறி கொண்டிருப்பது என்று பார்த்தால் பாஜகவோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியோ அல்ல, இன்றைக்கு இந்தியா கூட்டணி தான் தன்னுடைய இடங்களில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அது உங்களுடைய ரவிக்குமார், நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று நாடாளுமன்றம் அல்லது டெல்லி இந்த இதெல்லாம் தெரிஞ்சவர், களம்லாம் தெரிஞ்ச ஒருத்தர், ஒரு மாற்றம் வருகிறது அப்படின்னா விசிபிளாக பல சேஞ்சஸை உணர முடியும். இப்போ 4 கட்டங்கள் முடிஞ்சிருச்சு, பெரும்பாலான தொகுதிகளில் தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் 164 தான் இருக்குது அப்படின்னா அந்த மாற்றம் வருதுங்கிறத விசிபிளாக பார்க்க முடியுதா, உணர முடியுதா, அது என்ன அடிப்படையில் அப்படி சொல்ல முடியும் இந்த மாற்றங்கள் நடக்குதுன்னு? நீங்கள் பியூரோக்ரஸியில் மாற்றங்கள் அதை உணர்றாங்களா, அல்லது வேறு என்ன விஷயங்கள்? இப்போ சென்செக்ஸ் உணர் என்றாம் வந்து குறிப்பிட்டார், அல்லது மற்றவங்களாம் பேசுகிறாங்க, அது வீழ்ச்சி வந்து இதை தான் காமிக்குது. அதை தவிர வேறு என்ன சொல்ல முடியுது? அதை அப்படி ஒரு ஒரு நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்னு எதை முன்வைக்கிறீங்க? நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கீங்க, ஊடகங்களுடைய தொனியில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? இன்றைக்கே அவங்களை ஆதரித்து ஏகப்பட்ட அளவுக்கு அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணவங்க இன்றைக்கி தங்களுடைய குரல்களை மாற்றி பேசுகிறாங்களா இல்லையா? அதிலே நீங்கள் மற்றவங்க வந்து அடக்கி வாசிக்கிறாங்களா இல்லையா, இது எதை காட்டுது? ஏன் நீ இன்றைக்கி நீதித்துறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் மற்ற பியூரோக்ரட்டிக் ஸ்ட்ரக்சரில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற அணுகுமுறை மாற்றங்களை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது வந்து ரொம்ப விசிபிளாக இன்றைக்கி ஜனங்க மத்தியில் இது தெரியுது. இன்றைக்கி நீங்கள் அவர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த வாரணாசி தொகுதியில் அவர் தத்தெடுத்த ஒரு வில்லேஜை போய் இன்றைக்கி ஒரு நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் போய் அங்கே எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு சொல்லி, எப்படி அங்கே பரிதாபமான நிலைமையில் அந்த வீடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத, அப்படி ஒரு டாய்லெட் கூட அங்கே இல்லை என்பதை அந்த கிராமத்தில் அவர் காட்டுறார். ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான நிலைமை. இந்த நிலைமையை மூடி மறைத்து விட்டு நாங்கள் வந்து அதை செஞ்சோம் இதை செஞ்சோன்னு, அது அவங்க பேசலை யார், இன்றைக்கி அவங்களுடைய
ஸ்டார் கேம்பெயினர்ஸ் யாரும் தாங்கள் செய்த சாதனைகளை பற்றி பேசவே முடியல. அதனால தான் இஸ்லாமிய வெறுப்பு என்பதை மட்டுமே இன்றைக்கி ஒரே ஆயுதமாக வைத்துக்கொண்டு அதை ஓட்டு கேட்குறாங்க. நீங்களே கேட்குறீங்க 15% அதை எடுத்து கொடுக்க பார்த்தாங்க, நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னார் பிரதமர்னு சொன்னால். அது இல்லாத ஒன்று எங்கேயுமே நடக்காது. சச்சார் கமிட்டி போட்டாங்க, சச்சார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன சொன்னது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு காங்கிரஸை முன் வரல என்பது தான் வரலாற்று உண்மை. இந்த நிலைமையில் என்றைக்கு 15% அவங்க எடுத்து கொடுக்குறேன்னாங்க. சரி, இன்றைக்கி நாம் ஒரு நேரட்டிவை வந்து பிஜேபி செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஏழைகளுக்கு எதிரான நேரட்டிவ், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு நேரட்டிவ். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, உடனே வந்து இந்த டிஸ்கோர்ஸே மாத்திரம், இந்த உரையாடலுடைய தன்மையே மாத்திரம். உதாரணத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்க, வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசினாங்க, வளங்களை பகிர்ந்தளிப்போம் அப்படிங்கிறத பற்றி இவங்க உடனே செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னதும் அது மாதிரி யாரும் சொல்லலை, யாரும் சொல்லலை, யாரும் சொல்லலை. என்னங்க நீங்கள் இப்போ சொல்கிற இன்னைக்கு இருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அத்தனையும் என்ன அர்த்தம், இன்னைக்கு போடுற டாக்ஸேஷன் மெத்தட் என்ன, அதுக்கு அதுக்களுடைய பொருள் என்ன, அது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் தான், ரீடிஸ்ட்ரிபியூஷன் தான். இன்னைக்கு இருக்கிற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன வருது, எங்கேருந்து வருது, ஆனால் என்ன இப்படியான நேரட்டிவை செட் பண்ணும் மூலமாக என்ன பிஜேபி செய்கிறது என்று சொன்னால், பணக்காரர்களுக்கு வரி கூடாது, ஏழைகளுக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் வரி போடலாம் என்று நம்மையே ஒத்துக்கொள்ள செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலைமைக்கு நம்மளை தள்ளுகிறார் என்பதை நாம உணராம இருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு ஜிஎஸ்டி 28% எந்த வலியும் இல்லாம வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம், ஆனா வெல்த் டாக்ஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி யார மிரட்டுறாங்க, விவசாயிகளையும் ஏழை எளிய மக்களையும் எந்த செல்வமும் இல்லாதவர்கள்ட்ட போய் செல்வ வரி விதிச்சிருவாங்கன்னு சொல்லி உங்களுடைய சொத்தை மாட்டை எடுத்து கொடுத்துருவாங்க, தாலியா பிடிச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய இது, எவ்வளவு பெரிய இதை என்னன்னு சொல்றது நம்ம, எவ்வளவு உண்மைக்கு மாறானது மட்டுமல்ல, இது இது போன்ற ஒரு மோசமான ஒரு தன்மை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்க ஏழைகள்கிட்டே போய் உங்களுடைய ஸ்கீம் எல்லாத்தையும் ஒழிக்கிறத நீங்களே ஒத்துங்க என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு பிஜேபிக்காரர்கள். அதுதான் அவங்களுடைய பேச்ச, வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அரசியலுக்கு பயன்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றது தேர்தல் களத்துல வியூகமா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா சாம் பிட்ரோவே ராஜினாமா செய்யறாரு, ஒரு கருத்து தப்பா போயிருக்கு அல்லது தவறா சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால அவர் ராஜினாமா செய்யறார், உடனே அதை காங்கிரஸ் ஏற்க. அதுதாங்க, அதுதான் சொல்றேன், இதுதான் சொல்றேன், இது இது இதுதான் ஆபத்துன்னு நான் சொல்ல வர்றேன். ஏதாவது மெஜாரிட்டேரியன் சொல்றது பெரும்பான்மைவாதத்துடைய ஆபத்து என்னன்னாங்க, பெரும்பான்மைவாதங்கிறத வந்து எதுக்கிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் ஒவ்வொரு அமைப்புக்குள்ளாரையும் இந்த பெரும்பான்மைவாதங்கிறது விஷம் மாதிரி மேலே ஏறிக்கிட்டே போவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டில் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த மெஜாரிட்டேரியன்ஸோட மிகப்பெரிய டேஞ்சர், அதுதான் ஃபாசிசமாக வெளிப்படும். இதை தான் நம்ம உலக வரலாற்றில் பார்த்துருக்கோம், இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மட்டம் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் தளத்தில், தேர்தல் தளத்தில் இந்த பாஜகவை தோக்கலாம் நிச்சயமாக. இந்த காங்கிரஸ் எல்லா கட்சிகள்லயும் எல்லா நிறுவனங்கள்லயும் ஊடகங்கள்ல கல்வி நிறுவனங்கள்ல எல்லா இடத்துலயும் ஏறிட்டே இருக்குதுங்கிறா, எல்லா இடத்துலயும் இது ஏறிட்டு இருக்கு. இதை பற்றிய சுய பரிசீலனை நமக்கு கிடையாது, அது அந்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. இன்னைக்கு நாம கேட்கணும், இன்னைக்கு 15% இஸ்லாமியர்கள் எடுத்து கொடுக்கறா, இன்னைக்கு 14.3% கிட்ட அவங்க பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த நாட்டில் ஷேரே கிடையாதா, உரிமை கிடையாதா அவங்களுக்கு, அவங்க இந்த நாட்டுடைய குடிமக்கள் கிடையாதா, இதை பேசுவதற்கு நாம் ஏன் பயப்படுறோம், எந்த கட்சியாக இருந்தாலும் ஏன் பயப்படுறோம், எந்த இதே அளவுகோல தான் அவங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு வைக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டவர் 60-70% மக்கள் தொகையில இருந்தா உங்களுக்கு ஏற்ற ஷேர் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அதே அளவுகோல தான் வைக்கிறாங்க. எஸ்சி இன்னைக்கு 18% வந்துட்டாங்க, எஸ்சி வந்துட்டாங்க, எஸ்சி இன்னைக்கு 9% மேல போயிட்டாங்க, அவங்களுக்கான ஷேர் நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இதை வந்து நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நாமே ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார்களே, அதுதான் பாஜகவுடைய, அதுதான் பாஜகவுடைய வருணாசிரம தர்மத்துடைய கொள்கையுடைய வெற்றி. அந்த வெற்றியிலே தான் இன்னைக்கு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இந்த வெற்றியே இந்த தேர்தல் அரசியல்ல வாக்குகள் தானே தீர்மானிக்குது, பெரும்பான்மை வாக்குகள் அல்லது அதிகப்படியான வாக்குகளை பெற வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்றதெல்லாம் இயக்கம் சார்ந்த அரசியல்ல சரி, ஆனா அரசு தேர்தல் அரசியல் வரும்போது அதை தவிர்த்து போக முடியாதுல்ல, அந்த நெருக்கடி இருக்குன்றீங்க. நான் பேசுறேன் கிடையாதுங்க,
நான் தேர்தல் அரசியல் தான் சொல்றேன், தேர்தல் அரசியல் தான் சொல்றேன், தேர்தல் அரசியல் தான் சொல்றேன். தேர்தல் அரசியல்ல நாம் எப்படி எதை நீதியோடு நீதியின் பக்கம் நின்று பேச வேண்டுமோ அதை பேச மறுத்து நாம் வந்து பம்மிட்டு இருக்கிறதுனால காரணத்தினாலதான் இன்னைக்கு பிஜேபிக்காரர்கள் ஏறி நம்முடைய காதுல உட்கார்ந்து பொய்ய நம்முடைய தலை வெடிக்கும் அளவுக்கு பொய்ய பேச அவர்களுக்கு துணிச்சல் வருகிறது என்று சொன்னால் இதுதான் காரணம். சரி வர